ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டான மீன் பொடிமாஸ் எப்படி செய்யணுன்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் பொடிமாஸ் செய்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 5 பீஸ் மீன் துண்டு மட்டும் எடுத்திருக்கேன். இதோட ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடியில் இந்த மீன் எல்லாத்தையுமே இப்போ இதில் மீன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து இந்த மீனை இப்போ நாம் அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு நம்ம மூடி போட்டுருவோம். மீனை இப்போ நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். மீன் இப்போ வெந்துருச்சு. இப்போ நாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா இந்த மீனை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போது சட்டி ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இப்போ சூடாகிக்கிறட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறலாம். நான் பொடி மாஸ்க்கு நறுக்கிற மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக தான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை 4 நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். நம்மளோட ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற தட்டிக்கு இதை எல்லாத்தையுமே நல்லா குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போ லைட் ப்ரௌனிஷாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் எப்பயும் போல் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதில் நாம் வேக வச்ச மீனை சேர்க்க போகிறோம். வேக வச்ச மீனை இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஃப்ளேம் இப்போ ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த மசாலா எல்லாமே இந்த ஃபிஷ்குள்ளக்க நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா ஒருக்கா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நாம் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் பொடிமாசையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்கள் ரஃபிசே லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.